எனக்கு ஞானியை பற்றி நான் இமோஷனல் ஆகலை, தனாவை பற்றி இமோஷனல் ஆகிறேன். ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய ஆள், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட, அதுவும் சினிமா பற்றின ஆசையில் இருக்கிற ஆள், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரு 63 வயசு ஆளோட 24 மணி நேரம் அவர் டயாலிசிஸ்க்கு போனாலும், தனா இப்போ வந்து ஞானி தங்கின வீட்டில் தங்குறியான்னு கேட்டான், அவன் சொல்கிறான், தனா 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 காஃபி கொடு, தனா இது கொடு, தனா ஊசி கொடு, மறந்து கொடுன்ற குரல் என் காதில் ஒடிச்சுட்டே இருக்கும்னு. இதையும் நான் நன்றி நன்றின்ற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருஷமாக தனா இல்லைன்னா ஞானி இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட வந்து அவருக்கான பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ தனா வந்து நான் பேசக்கூடேன். சாரோட கடைசி அசிஸ்டண்ட்டு நான். தினமும் சார் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னை 10:30 மணிக்கு மேலே தூங்க விட மாட்டார். நான் புக் எடுத்து வாசிக்கலாம்னு ஏதாச்சும் போனால் 10:30 மேலே தூங்க விட மாட்டார். சரி போய் தூங்கிடுவேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு. அவர் ஏதாச்சும் அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுனே இருப்பார். நான் ஊங்கோட்டினே அப்படியே தூங்கி போயிடுவேன். அவர் எப்போ பேசி முடிக்கிறாருன்னு தெரியாது, பேசிட்டு அப்படியே தூங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். டயாலிசிஸில் இருக்கும்போது சரவண பவனுக்கு சாப்பாடு வாங்க போவேன். அங்கே போயிட்டு எனக்கு அங்கே இருக்கிறவங்களாம் பழக்கமாயிட்டாங்க. ஒரு நாள் 7 ரூபா கொடுக்க வேண்டியது வந்தது அவங்களுக்கு. நான் 7 ரூபாயை கொடுக்காம அவங்க நாளைக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சார்கிட்ட வந்து சொன்னேன் அவங்களுக்கு 7 ரூபா கொடுக்கணும், அவங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அப்படின்னு சொன்னேன். உடனே சார் வந்து எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட நேர்மையை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 7 ரூபாயை திருப்பி கொடுத்து, அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அந்த டைமில், நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 7 ரூபாயை திருப்பி கொடுத்து அமுச்சு வடபழனி கோவில் இருக்கிற இடத்துக்கு அமுச்சு விட்டு, அங்கே இருக்குது கடை, அங்கே போய் காசை கொடுத்துட்டுவாடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. சார்கிட்டேருந்து இதுதான், அவர் எவ்வளோ பெரிய அரசு ஆளுமைங்கிறதுலாம் எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப சார் வந்து ஒரு சிறந்த மனிதர்ன்றதை என்கிட்ட அவர் காமிச்சுனே இருந்தார். எப்படி இப்படி இருக்க முடியுது, ஒருத்தரால் இவ்வளவு சிறந்த மனிதராக எப்படி இருக்க முடியும் அப்படின்றது திரும்ப திரும்ப அவர்கிட்ட நான் பார்த்துனே இருந்தேன். அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை, இப்போ அரசியல் விமர்சகர் அப்படின்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, அவரை பார்த்துக்கிற வேலையை மட்டும் நான் இருந்தேன். அவரை சரியாக பார்த்துக்கலன்னா என்னன்னு தெரியல. அவர் வந்து அருள் தான் கடைசி நாள் அன்னைக்கு ரொம்ப ஞானி கூட சேர்ந்து மேதாபட்கர் கூட துரத்தி துரத்தி அருள் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வந்த ஃபீட்பேக்கில் எல்லாருமே சொன்னது அன்னைக்கு அவர் எப்படி உற்சாகமாக இருந்தாருன்னு அந்த கடைசி நாளோட அருளோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். ஒரு நல்ல சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சமூக போராளியை வந்து காக்க தவறிட்டனோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்கு. 10ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ஞானி சார் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி மேதாபட்கர் கூட ஒரு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போதும் ஒரு பர்சனல் நம்பர் வச்சுருப்பேன், நிறைய இன்டெலிஜென்ஸுடைய டார்ச்சர் இருக்கிறதுனால அந்த நம்பரை எப்போதும் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு அந்த நம்பரை ஆஃப் பண்ணிடுவேன். சரி, நம்ம அந்த நம்பரை என்னால் அவர் ரீச் பண்ண முடியல, ஏன்னா அந்த நம்பர் தான் அவர் வச்சுருக்காரு ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணுடைய அவருடைய காண்டாக்டில் போயிட்டு அவரில் எப்படியா பிடிக்கணும்னு சொல்லி சொன்னார். பொண்ணு வந்து எனக்கு ட்ரை பண்ணார், பொண்ணு கிடைக்கல. அதனால் என்னுடைய நண்பர் கலைக்கு ட்ரை பண்ணி என் நம்பர் 100 நம்பரை வாங்கி பிடிச்சி இந்த மாதிரி ஞானி பேசுகிறேன், எனக்கு வந்து மேலே கூட இன்ட்ரிவ் வேணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு 10 வருஷமாக அவர் வந்து ஒரு நல்ல நண்பர். பட் ஆனால் அந்த பாட்டெலாம் நான் விட்டுறேன். மது ஒழிப்பில், சசிபெருமாள் கூட, கூடங்குளம் அணு ஒளி எதிர்ப்பில், ஜஸ்டிஸ் சந்துரு கூட, வசனி தேவி மேடம் கூட, வெளித்தமிழ்நாடுங்கிற விஷயத்தில் மது ஒழிப்புக்காக பல விஷயங்கள் இருக்கா, எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. கடைசி அந்த நிமிடங்கள் மட்டும் சரின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 12ஆம் தேதி மேடம் வர்றாங்க,
சென்னையில் உள்ள நிகழ்ச்சி முடிச்சுட்டு 11ஆம் தேதி ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு வரேன் மேடத்தை. 11ஆம் தேதி ஒக்கி புயல் கன்னியாகுமரி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 14ஆம் தேதி காரில் ட்ராவல் பண்ணி ஃபுல் டே ட்ராவல் பண்ணி சென்னை வந்து ரீச் ஆகிறேன். காலையில் ஐஐடி ப்ரோக்ராம். 11 மணிக்கு திருப்பி எனக்கு கால் பண்ணுறாரு, அருள் நான் ஞானி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஞானி சாரை பற்றி நல்லா தெரியும், ஏற்கனவே 2 கிட்னி ஃபெயிலியரு, அவரை அலைய விடக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஆனால் அவர் இந்த இன்டர்வியூ எப்படியாவது எடுத்துக்கணுங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். ஆக்சுவலாக சார் நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடம் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நானே மேடத்தை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத கேட்டு நான் பெரிய மிஸ் சார், நீ சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லை சார் வேணாம் சார், நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறதுல நான் திருப்பி திருப்பி அவர்கிட்ட வலியுறுத்துறேன். இல்லை இல்லை, நான் வந்து அவங்களை எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவருக்குரிய இருந்தார். ஆக்சுவலாக ஐஐடி ப்ரோக்ராம் முடியுது, நான் ஜிக்னேஷ் மெவானி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுக்காண்டி மேதா வந்து வேற ஒரு ஆட்கள் பொறுப்பாக போட்டு அந்த காரில் வந்து மேடத்தை வந்து எடுத்துகிட்டு 1 மணிக்கு எங்களுக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட்டு. அப்புறம் மறுபடியும் பேசுகிறாரு, அருள் நான் ஞானி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் நீங்கள் வராதிங்க சார், நானே வந்து உங்கள் இடத்துக்கு வர சார்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐஐடிக்கு வந்துன்னு சொல்லி ஐஐடிக்கு காரை மூவ் பண்ணிட்டாரு. கடைசியில் இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் வெங்கடேஷ் அதில் இருக்கார். ஆக்சுவலாக ஒரிஜினலாக நான் வந்து நான் அதிக நேரம் எடுத்துக்கல, கன்க்ளூடுக்கு தான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக 1 மணிக்கு நான் வந்து நந்தனத்தில் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், ஒரு ப்ராவடாலாம் அசோசியேட்ங்கிற ஒரு இடத்துல. 1 மணிக்கு நான் அவரை அவர் சொன்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவர் நீங்கள் வராதிங்க சார்ன்னு சொன்னால் அவர் இல்லை நான் வந்து தான் தீர்வுன்னு அடம்பிடிச்சதுனால என்னால் ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாதனால சரி அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப குறிக்கோளாக இருந்து எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நந்தனத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்னர் திடீர்னு கூப்பிட்டதுனால நந்தனம் வேணாம் சார் நீங்கள் கவர்னர் ஆஃபீஸ்க்கு வந்துங்க சார் சொல்லிவிட்டு நான் ஜிக்னேஷ் மேவானியை பிக்கப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு மேதாவை வந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு கவர்னர் ஆஃபீஸ்க்கு நான் மூவ் பண்ணி போயிட்டேன். ஜிக்னேஷ் மேவானி போல் எனக்கு முன்னாலே கவர்னர் ஆஃபீஸ் வந்து நின்றுட்டார். ஆக்சுவலாக கவர்னர் ஆஃபீஸில் 4 பேருக்கு மேலே யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவர் எப்படி உள்ளே போனார்னு எனக்கும் தெரியல. செக்யூரிட்டியெல்லாம் கேட்குறாங்க சொல்லி என்ன ஞானி ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி போயிட்டாரு. அவர் மேதா கூப்பிட்டாங்க, மேதா அவங்க கூட போய் உட்காந்துட்டார் உள்ள. நான் ஜிக்னேஷ் மேவானியை கூட்டிகிட்டு ப்ரொடெக்ஷன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அதெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டு நானும் உள்ளே போயிட்டோம். ஒரு 6 பேர் தான் இருக்கோம், நான் மேதா ஞானி சார் தீபக் சார் அப்படி பிரபாகர் இன்னொருத்தர் வந்து ஜிக்னேஷ் மேவானி. ஆக்சுவலாக கவர்னர் உள்ள எங்களுடைய ஏடிசி ஆட்கள்லாம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, சாண்ட்விட்ச் இதெல்லாம். ஆக்சுவலாக ஸோ ரொம்ப ஆர்வமாக வந்து சாண்ட்விட்ச் எல்லாம் சார் வந்து சாப்பிட்றாரு. திருப்பி வந்து வித்தவுட் சுகரில் வந்து அவரே கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காரு. நான் உள்ளே நுழைஞ்சோடனே ஜிக்னேஷ் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஜிக்னேஷ் இன்ட்ரொடியூஸ் பண்ணோன்னே கை கொடுத்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேதா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. முடிச்சோடனே கரெக்டாக கவர்னர் வந்துட்டாரு. கவர்னர் கூட நாங்கள் 1 ஹவர் டாக் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கூட இவர் வந்து செம்மஞ்சேரியில் அந்த பாதி ரீசெட்டில்மெண்ட் ஏரியாவுடைய குழந்தைங்க கல்வியை பற்றி ஒரு 10 நிமிஷம் கவர்னர் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ கவர்னர் கூட பேசிகிட்டு இருந்த ஒரு கவர்னர் வந்து அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி படிச்சுட்டு எல்லாத்தையும் நாங்கள் ரெஃபரண்டை கொடுத்துருந்தோம், அதை படிச்சுட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த டாக் 1 ஹவர் முடிஞ்சோம்னா கவர்னருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் லெட்டர் எழுதுகிறேன், நீங்கள் தனித்தனியாக 4 மெமோரண்டம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு 1 மெமோரண்டம் கொடுத்துட்டு திருப்பி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏதோ வைஸ் பிரசிடென்ட் விசிட் அதை பற்றிலாம் அவர் கவர்னர் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம், அருள் எனக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு திருப்பி அங்கேயே வெளியே வந்த பின்னால் கேட்டார். நான் சொன்னேன் இங்கேயே வச்சு எடுத்துக்கலாம் சார். இல்லை இல்லை இல்லை, இந்த ப்ரோக்ராம் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் நான் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வந்தார். அங்கே அம்பேத்கர் அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வரிசையில் உட்காந்துருச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் அவருடைய உடல்நிலையை பற்றி அவருடைய 2 கிட்னி ஃபெயிலியர் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரை எங்கேயும் அழகே வைக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். போராளிகளை குறிப்பாக இந்த மாதிரி சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவங்களை பாதுகாக்கிறத நான் ரொம்ப கேர்ஃபுல் எடுத்துக்குவேன். ஆக்சுவலாக ஆனால் அவர் வந்து நான் சொன்னதை மீறி அந்த இடத்துக்கு வந்து அதை இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தார். ஆக்சுவலாக ஸோ நான் முடிச்சுட்டு
என்ன அந்த மாதிரி முன் வரிசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிக்னேஷ்னி ரோஹித் விமலாவுடைய புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. எல்லாரும் எல்லா மேதா உட்பட எல்லாரும் வந்து புக்கை பெற்றுக்கொள்கிறாங்க. நானும் பெற்றுக்கொண்டேன். ஒரு புக்கு நான் வந்து ஞானி சாருக்கு கொடுக்குறேன். அந்த ஞானி சாருக்கு வந்து கொடுக்கும்போது அந்த புக்கை வந்து படிக்கிறார். படிச்சுட்டு ஜிக்னேஷ் மேவானியுடைய கையெழுத்தை வந்து அவர் வாங்குறதுக்கு வாங்கி வச்சு வாங்கி பண்ணி வாங்கிட்டார். எக்ஸ்ட்ரா நிச்சயம் பண்ணி வாங்கிட்டார். வாங்கி முடித்தோடனே மேதாவுக்கு வந்து 5:00 ஃப்ளைட்டு. 3:30 வந்து ஞானி சார் என்கிட்ட சொல்கிறாரு, அவரு நான் வந்து மூவ் ஆகுறேன், நீ வந்து மேதா காரில் வந்து நீ கூட்டிகிட்டு போகலாம், நான் என்னுடைய காரில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஓகே சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேரை மட்டும் பொறுப்பாக போட்டு ஞானி சார் கூட போங்க அப்படின்னு சொல்லி அவரோட சொல்லிட்டாரா. அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு, ஒருத்தர் கூட இவர் இருக்கார். ஆக்சுவலாக நாங்கள் எப்போதுமே மேதாவால் ட்ரா பண்ணுவேன். அந்த அந்த நேரம் மட்டும் நான் வந்து அவரு எங்களுக்கு முன்னாலே மேதாவுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே என்னுடைய கார்ல இருந்து எடுத்து அவரு கார்ல போட்டுக்கிட்டாரு. அவர் கார்ல போட்டுட்டு நான் வந்து மேதாவை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அப்பதான் வந்து எடுத்து வந்து அந்த இதை வந்து கேமரா அதை வச்சு ஷூட் பண்றேன். ஆக்சுவலாக அதாவது போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு போற இடையில அந்த கேமரா ஷூட் ஆகி அதெல்லாம் முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து சூப்பராக பக்கா வந்துச்சு. அடுத்த நாள் நான் வந்து ஜிக்னேஷ் மெவானிகிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவருடைய இன்டர்வியூக்காண்டி. ரெண்டு விஷயம் ரெண்டு இது கடைசியாக அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஒன்று மேதா படுக்கிற இன்டர்வியூ, இன்னொன்று ஜிக்னேஷ் மெவானியுடைய இன்டர்வியூ. ஜிக்னேஷ் மெவானியுடைய அடுத்த நாள் நான் ஃபிக்ஸ் பண்ண இன்டர்வியூக்குள்ள அவருடைய டெத்து இறப்போ வந்ததுன்னா நான் மேதாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். மேதாவுக்கு மாதிரி ஞானி சார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். மேதா ரொம்ப எப்படி இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் கேட்டான். அவங்களுடைய ஃபேமிலிக்கும் அவங்களுடைய பையனுக்கும் நீங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல் சொல்லுங்க, இயக்கத்து சார்பாக நம்மளுடைய சார்பாக நிச்சயமாக அவங்கள வந்து நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மேலே ஃபோனில் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ அவருடைய பையன் வந்து மும்பையில் தான் இருக்கிறான்னு சொல்லி ஏற்கனவே 2-3 தடவை மும்பைக்கு போகும்போதெல்லாம் மேதாவை பார்க்குறதுக்கு வந்து அவர் வந்து முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து அவருடைய பொன்னுசாமி மூலமாக இருக்கலாம். அவர் எடுத்த இன்டர்வியூ வந்து இன்றைக்கி வந்து மேதா படுக்கருடைய அந்த நேஷ்னல் வாட்ஸ்அப் குரூப்பில் மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு. உண்மையிலே ஒரு பெரிய இந்தியா அளவுக்கு இன்றைக்கி வந்து ஞானி சார் வந்து பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக வந்து மாறியிருக்காரு. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுடைய ஈவெண்ட்டில் எங்களுடைய இயக்கத்தில் கடைசி எங்களுடைய நிகழ்வில் அவர் வந்து இப்படி ரொம்ப அலைச்சல் இதனால தான் அவர் இதாகிட்டாங்க. ஒரு பேச்சு அடிபட்டது. அவரை பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஆனால் அவருடைய இலட்சியம் வந்து நோக்கம் வந்து ரெண்டு பேரை இன்டர்வியூ எடுக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருந்தது. ஆனால் ஒருத்தருடைய இன்டர்வியூ எடுத்துட்டாரு, இன்னொருடைய எடுத்து இன்டர்வியூ எடுத்து எடுக்க முடியாமல் போச்சுங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இன்னொரு காலங்களில் ஞானி சார் வந்து ஜாதி மதம் மொழி இனம் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மாமனிதர். அந்த மாமனிதருடைய விஷயங்கள் இன்னும் இந்தியா முழுவதும் பரவலாகப்படணுங்கிறது தான். இந்த அரங்கம் வந்து நடுவில் கோலம் அறக்கட்டளைக்காக வந்து இந்த அரங்கத்தோட உரிமையாளர் ஞானிக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தார். இப்பையும் வந்து அவங்கக்கிட்ட எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் போதுன்ட்டார். இதுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி மனுஷன் நான் பேச நிஜமாகவே 1 நிமிஷமும் பத்தாது, 4 பத்தாது. ஏன்னா வந்து நான் பேச நினைக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசினதுலேருந்து நான் பேச நினச்சது. அதர்வைஸ் நான் பேசுகிறதுக்கு ரெடியாகவும் இல்லை, பேசவும் நான் பேசினதில்லை, எனக்கு தெரில அதனால். பட் ரெண்டு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், அவரோட எந்த புக்கும் நான் படித்தது கிடையாது இது வரைக்கும். அவர் எழுந்தது எதையும் நான் படித்தது கிடையாது. அது எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கலாம், ஏன்னா அதை படிக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. ஏன்னா எல்லாருமே இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்தப்போ என்னவோ அது அப்படி தான் நான் அதை பார்த்துருக்கேன். இப்போ மோர் நான் ஒரு மேபி விஷுவல் பர்சன் ஆகிட்டதுனால எனக்கு ரீடிங் ஹேபிட்டுங்கிறதே கம்மி. அது வழக்கமான பழமொழி மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒன்லி வித் ரீடிங் ஹேபிட், நாட் இன் வேல்யூஸ் ஆர் எனி திங் எல்ஸ். அதை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இன்றைக்கி இன்ஃபேக்ட் நான் பாம்பேலேருந்து இன்றைக்கி கிளம்பி திருப்பி வரும்போது எல்லாத்தையும் எடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஒரு லெட்டர் இருந்தது எனக்கு. அவர் 2010 நான் இண்டிபெண்ட் கேமராமேனாக ஆனப்போ அவர் எனக்கு ஒரு 3 pages ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் எனக்காக, டேட்டட் 2010. நான் ஃபஸ்ட்டு படம் என்னோடது பண்ணும்போது
அது ஒன்றும் இல்லை, எல்லாமே அதோட அவர் என்ன பிலீவ் பண்ணாரோ அந்த வேல்யூஸை பற்றி அவர் எனக்கு என்ன சொல்ல விரும்பினார்ன்றத அதை அவ்வளோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் இருக்குது, நீ இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுவியான்ற மாதிரி எந்த விதமான துணியும் இல்லாத ஒரு லெட்டர் அதை நான் படித்து காமிக்க இது பண்ணலை. பட் அது மோர் டு ஃபாதர் டு சன் மாதிரி என்ன ஒரு விஷயம் அது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் நான் அவரை படிக்காட்டாலும் இதனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற எதையுமே நான் மிஸ் பண்ணல அப்படிங்கிறது என்னென்னா, ஏன்னா நான் அங்கேயே இருந்தேன் அப்படிங்கிறதா. இப்போ எல்லாருமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லா விஷயமே நான் அது கூடவே தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு அது தெரியல, எனக்கு நான் அவர் மிஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் வந்து ஃபிசிக்கலாக கூட இல்லைன்றதை நான் இப்போ அது ஒருத்தர் இல்லை. இப்போ நான் இப்போ எடுத்து பாம்பேலேருந்து காலையில் ஒரு கான்ஸ்டன்ட் டெய்லி 7 மணி ஆனால் ஃபோன் வந்தால் எனக்கு அலாம் அடிக்குதோ இல்லையா அது அம்மாவோட ஃபோன்னு தெரியும் எனக்கு. 7 மணிக்கு ஃபோன் வந்தால் அது அம்மாவோட ஃபோன். அதுக்கப்புறம் நான் அடுத்த ஃபோன் பண்ணுறது அப்பா இப்போ அவங்க சொல்லுவாங்க டயாலிசிஸ் இருக்கா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோன் பண்ணுறது. நான் அந்த ஃபோன் எனக்கு எனக்கு என்னோட பாதிப்புன்றது அதெல்லாம் தான், நான் அவரை கூட இல்லைன்றது வந்து எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே பேசின எல்லாருமே நிறைய பேர் ஃபிசிக்கலாக டே டு டே அவரோட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது அவரோட லாஸ்ட் மினிட் வரைக்கும். நான் ஒரு 10 வருஷமாக டே டு டே இன்ட்ராக்ஷனில் அவரோட இல்லை, ஆனால் நான் டே டு டே பேசுவேன், அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து தெரியல, அதாவது நான் வந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷனோடு இருக்கேன். எனக்கு வந்து நான் தள்ளி இருக்கிறதுனால டெய்லி என்ன மிஸ் பண்ணலை, ஏன்னா நான் டெய்லி அவர் போய் காலைல பார்க்கல, அதனால் அடுத்த நாள் நான் பார்க்கலன்றதுனால எனக்கு அது தெரியல. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபோன் எடுத்து நான் இன்னும் கூட என் ஃபோனில் அப்பா டேட் அம்மா மாம்னு இருக்கு, ஏன்னா பாம்பேயில் இருக்கேன் அங்கே அப்பா அம்மானா தெரியாதுன்றதுனால ப்ராக்கெட்டில் மாம் டேட்னு போட்டு வச்சுருப்பேன். எனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியணும்னு. இன்னும் அப்படி தான் இருக்கும் அது, ப்ராக்கெட்டில் அப்பா டேட் அம்மா மாம்னு. அந்த ஃபோன் ஆப்வியஸ்லி அம்மா வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பேசவே தெரியும். பட் அந்த திருப்பி அந்த ஃபேவரட்ஸில் அந்த நம்பரை பார்க்கும்போது, ஏன்னா இப்போ எனக்கு இன்னும் 10 வருஷமாக அது ஃபோன் அவரோட கான்வர்சேஷன் ஃபோனில் ஜாஸ்தி நேரடியாக இருந்ததை விட. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஏதோ தோணுது எனக்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் ஆஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் அவர் வந்து விஷுவல் ஓவர் கம் தான், மூவ் ஆன் அப்படின்ற விஷயத்தை தான் நான் அடுத்து பார்க்குறேன். மிஸ் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வேறு. பட் நான் எனக்கு நான் இன்றைக்கி என்ன இந்த எல்லாரும் பேசுனதில் நான் என்ன நிறைய நான் எனக்காக எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஹவு ஃபார்ச்சுனேட் ஐ வாஸ் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த இன்ட்ராக்ஷன் அவரோட பழகினது அதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது, இது எல்லாமே நான் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் பண்ணாமல் எனக்கு த்ரூ மை இயர்ஸ் கிடச்சிருச்சு. நான் எதுவுமே அதுக்காக அதாவது பரீட்சாக்கு வந்து சேரணுமோ இதுவோ இது எதுவுமே இல்லாமல் ஐ ஹவ் ஹேட் இட். அதனால் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக உள்ள வந்து அவங்களுக்கு இன்னும் க்ளோஸாக மாறினவங்க எல்லாமே, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்கே வந்தாங்க, இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாங்க, எப்படி இது ஒரு ஓப்பன் ஹவுஸாக இருந்ததுன்றதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங் என்றைக்குமே இருந்ததில்லை, இது ஒரு ஓப்பன் ஹவுஸ், மீதி வீட்டில் இப்படி இருக்காது இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ எனக்கே நான் பாம்பேயில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு அங்கே அந்த மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாததுனால அது எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே, இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே எனக்கு புதுசு, ஏன்னா நான் அதோட தான் ஐ வாஸ் பார்ன் ஐ வாஸ் ப்ராட் அப். ஸோ நீங்கள் சொல்லும்போது அது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது இன்றைக்கி கேட்குறதுக்கு, ஏன்னா நான் அதோட தான் பழகியிருக்கேன் அதோட தான் வாழ்ந்திருக்கேன், அதனால் எனக்கு அது தெரியல. ஐ ஸ்டில் ஹவன்ட் ஃபிகர்ட் அவுட் ஹவு ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம், எனக்கு தெரியாது. நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். அவர் இல்லைன்றது அந்த ஒரு விஷயம் இருக்குது, நான் ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேச போகிறேன், என்ன ஏது, நான் கூட இருந்திருக்கணுமா அப்படின்ற அந்த வழக்கமான தாட்ஸ், எமோஷ்னலாக எல்லாருக்கும் வர தாட்ஸ் வரும். நம்ம ஒரு வேளை இங்கேயே இருந்திருந்தால் மோர் டைம் வி வுட் ஹவ் ஸ்பெண்ட் அப்படின்றது. பட் ஐ நெவர் ஃபெல்ட் ஐ ஸ்பெண்ட் லெஸ் டைம் வித் ஹிம், ஹீ நெவர் மேட் மீ ஃபீல் தட், ஆர் எனக்கு அந்த ஃபீலிங் வராத. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே அந்த ஃபீலிங் எனக்கு வராமல் தான் வச்சுருந்தாங்க. பட்டு அது தெரியல, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஜெனுவனாக கேட்டால் எனக்கு என்ன எமோஷன் இருக்குதுன்னு எனக்கே இன்னும் நான் அதை பற்றி இன்னும் ஒரு கன்சாலிடேட்டடான ஸ்பேஸுக்கு என்னாலே வர முடியல. பட் நான் ஐ ஓன்ட் மிஸ் ஹிம், ஐ வில் மிஸ் ஹிம், தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். ஏன்னா தட்ஸ் ஹவ் ஹி ஹஸ் ப்ராட் மீ அப். அண்ட் மோர் எனக்கு வந்து அவங்க இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி, அத்தையும் சொன்ன மாதிரி, இந்த ஓப்பன் ஹவுஸ் அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் அம்மாக்கிட்ட இருந்து பத்மாக்கிட்ட இருந்து திட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, டீ போட்டு பாத்திரம் கழுவாமல் விட்டு போனதுக்கு
இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே டே டு டே அவரோட இன்ட்ராக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இது இதோட ரெண்டு சைடும் எல்லாமே தெரியும். ஸோ ஐ டோன்ட் நோ அவங்க எப்படி இதை கோப்ப பண்ண போகிறாங்க, என்ன நாளைக்கு யாரை திட்ட போகிறாங்கன்னு தெரியல, யாருக்காக இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷீ வில் ஃபீல் த வேக்யூம் மோர் தென் மீ. ஐ ஹோப் ஐ வில் பி வித் ஹர் ஃபார் தட். அதுதான் நான் எனக்காக யோசித்து சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். மற்றபடி எல்லாருக்கும் இது இது இத்தனை பேரோட இதாக அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிச்சிருக்கார் நேரடியாக அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் என் மூலமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அதுக்கான ஒரு எனக்கே தெரியாமல் அதுக்கான ரூட்டாக இருந்திருக்கேன்றது எனக்கு இன்றைக்கி தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது தெரியாது, நான் இன்றைக்கி வரைக்கும் அதை உணர்ந்ததில்லை. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே காமன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. யாரும் இவங்களோட ஃப்ரெண்டு வரவங்க யாரையுமே இவங்க ஃப்ரெண்டு அதாவது மனுஷோட கிளாஸ்மேட்டுன்னு தான் சொல்லுவாரே தவிர வேறு யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. இப்போ கேஜியை பற்றி அவர் பேசியிருந்தால் மனுஷோட கிளாஸ்மேட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர மனுஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி தான் அது. அந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நான் யாரையும் சொன்னதே இல்லை. நான் யாராவது கேட்டேன் கௌரிக்கிட்ட யார் இவங்க அப்படின்னு யாரையாவது கேட்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கனே தவிர இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னா. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் இன்பில்ட்டாகவே எங்களுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஓப்பன் ஹவுஸ்ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். எனக்கு அது புதுசு. ஸோ அதுதான் எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் ஐ விஷ் ஐ வாஸ் ஹியர் டுடே. எனக்கு மோர் தென் அன்றைக்கி அவர் கூட அவர் இது அப்போ நான் இல்லைன்றத பற்றி ஃபீல் பண்ணேன். பட் அதை விட இன்றைக்கி இல்லாமல் போயிருந்தால் தான் நான் இன்னும் வருத்தப்பட்டிருப்பேன். இன்றைக்கி இருந்தது ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. ஐ கேம் பேக் டுடே. ஒர்க்குனால திருப்பி போக வேண்டியதாகிடுச்சு. பட் ஐ கேம் பேக். நான் இன்றைக்கி இங்கே இருந்ததை வந்து மோர் ஐ ஃபீல் மோர் ஹாப்பி அபவுட் தட் தென் நாட் பீயிங் வித் ஹிம் ஆன் வைல் ஹி பாஸ்ட் அவே. ஸோ மற்றபடி இன்னொரு விஷயம் இது பொன்ஸ்லாம் மாதிரி சொன்னதாக கூட எனக்கு திருப்பி இந்த விஷயங்கள்லாம் அவரை இவங்க பெரியாரஸ்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கலை இது. நான் ஒரு இவரோட ட்வீட் கூட பார்த்தேன், கமல் சாரோட ட்வீட்டு. இந்த மாதிரி அவரோட குடும்பம் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இல்லாமல் அது பண்ணதுக்கு அவங்களுக்கு இது பண்ணணும். எனக்கு இதெல்லாமே புதுசாக இருந்தது. ஏன்னா அவ இது ஏன் வெளியில் இன்னும் இப்படி தான் பார்க்குறாங்களான்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை இப்போ பொன் சொன்னப்போ தான் நான் ஃபீல் பண்ணவோ இப்படி ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்படி இன்னும் இருக்கா. ஏன்னா எனக்கு ஏன் அப்படி பார்க்கணும், அவர் இப்படி தான் இருந்திருக்கார். நான் வந்து அகெயின் அவங்க சொன்ன மாதிரி இட் இஸ் நான் வந்து அப்படி இருந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு சொல்லி நான் இன்ஃபேக்ட் நான் கிட்டத்தட்ட என்னோட ரிலேட்டிவ்ஸோட என்னோட பெரியமாவோட இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போயிருக்கேன். கேரளாவில் இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். எனக்கு ஐ வாஸ் நெவர் ஸ்டாப் ஃப்ரம் டூயிங் எனி திங் வாட் ஐ வாண்டட். பட் எல்லாமே நேச்சுரலாக தான் எனக்குள்ளே வந்து அது இன்ஸ்டிலாக இருக்குது. எப்படி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சொன்னீங்களோ உட்கார வச்சு இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்லியோ அதே மாதிரி தான் எனக்கு. நான் அது வந்து ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் மோர் தென் எனி ஒன் எல்ஸ் பிகாஸ் நான் அந்த வீட்லேயே வளர்ந்ததுனால எனக்கு அது அது ஜேர்னலிசமாக இருக்கட்டும் பரீட்சாவாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் எல்லா ஆக்டிவிட்டிலையுமே எப்படி எல்லாருமே ஒரு பாட்டாக இருந்தாங்களோ நானும் அதில் ஒரு பாட்டாக தான் இருந்து அப்படியே ஒன் அமாங் த பர்சனாக தான் இருந்திருந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு நான் கேட்குறது புதுசு. ஏன்னா அது வந்து உங்கள் கிட்டேருந்து வரும்போது தான் நான் இதை ஃபீல் பண்ணுறேன். இது ஓ இப்படிலாம் இருந்திருக்கா அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது. ஏன்னா நான் அங்கேயே இருந்தப்போ ஒன்று அரும்ப தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ நோ ஹிம், ஐ நோ வெரி வெல், ஐ அண்டர்ஸ்டூட் மை பேரண்ட்ஸ் வெரி வெல், தே ஆல்சோ அண்டர்ஸ்டூட் மை வெரி வெல். ஏன்னா நான் இங்கே பாம்பேயில் போகிறேன் அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறப்ப கூட என்னோடய ஃபஸ்ட் இயர் அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் அங்கே என் கூட பாம்பேயில் இருந்தார். அப்புறம் திருப்பி இங்கே வந்தார். நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ த ஒன் திங் விச் ஐ ரொம்ப நான் வந்து திருப்பி திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறது மோர் தென் எனி திங் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நினச்ச விஷயங்கள் பண்ணுறது அது எல்லாமே வந்து இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு அதே பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுன்றது தெரில. ஏன்னா ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ அவருக்கு அவர் ஒரு விஷயத்தை பார்க்குற விதமும் நான் பார்க்குற விதமும் நீங்கள் பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் பண்ண நினச்சது எல்லாம் நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்றது அதுக்குள்ளே நான் போகிறத விட யாரும் முதல்ல பேசணும் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தனி மனுஷனோட அறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஐ ரொம்ப ஸ்ட்ராங்லி ட்ரை டு ஃபாலோ இட். ஏன்னா இப்போ திருப்பி ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் ஏன்னா இங்கே நான் பாம்பேயில் இருந்தாலும் கூட நான் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒரு கேமராமேனாக இருக்கும்போது நிறைய கேள்விகள் அவரோட பிரின்சிபலோ இல்லை அவரோட விஷயங்களுக்கு முரண்பாடான விஷயங்களில் போய் நான் வேலை செய்கிறேனா இல்லை நான் அதில் என்னவா இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற நிறைய ஈக்குவேஷன்ஸ் அதில் இருக்குது. பட் டில் டேட் ஐ கேன் வெரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நான் ஒரு பர்சனலாக ஒரு தனி மனுஷனாக எப்படி என்ன நடத்திக்க முடியும்
எப்படி நடத்திக்கிறது கரெக்டான விஷயம், ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டே இருக்கிற விஷயங்கள் உட்பட அதை நான் ஃபாலோ பண்ணேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறத விட அப்படி தான் நான் இருந்திருக்கேன், அப்படி தான் ஐ ஹவ் பீன் ப்ராட் அப். ஸோ எனக்கு தெரியாது அதை ஃபாலோ அப்படின்னே நான் பார்க்கல, அப்படி தான் எனக்கு வேறு மாதிரியாக அதை பார்க்க தெரியல. அது ஈவன் வென் திங்ஸ் கெட் டிஃபிகல்ட் ஐ வில் ஸ்டில் ட்ரை டு பி தட் பர்சன் த சேம் ஆஸ் ஐ ஹவ் பீன் ஆல்வேஸ் த சேம் ஐ ஹவ் பீன் எவர் வாண்டட் டு பி அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லிக்கிறது தான். இதுக்கு அடுத்த அவருக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணுறது அதெல்லாம் நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது, அது பேசுகிறது அதெல்லாம். பட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்கோட நான் எப்படி நடந்துக்கணும்னு இவ்வளோ நாளாக எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ இல்லை சின்ன வயசுலேருந்து நான் அதில் பழகினோ அப்படி தான் நான் இன்னும் மேலும் இருப்பேன். அதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ மோர் தென் ஞானி ஆஸ் அ பப்ளிக் பர்சன் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் சன் தட்ஸ் வாட் ஐ திங்க் த பிக்கெஸ்ட் திங் ஐ குட் டூ ஆஸ் அ சன் அது ஐ வில் ஆல்வேஸ் ஃபாலோ தட். அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் மீதி எல்லாமே. ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது எந்த ஒரு கட்டத்துக்கு போனாலும் அது அதை அதுக்குள்ளே நான் இருக்கணுன்றது தான் என்னோடய மிகப்பெரிய இன்றைக்கி நான் என்னோடய டேக்அவே அப்படிங்கிறது. எந்த ஒரு கட்டத்துலையும் அதுலேருந்து நான் வெளில வந்துடக்கூடாது, ஏன்னா இத்தனை பேரோட லைஃப்ஸ் பர்சனல் லைஃப் என் இயர்ஸ் டச் தட்ஸ் ஹவ் ஐ சி இட் நவ். ஏன்னா எனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல வர விஷயங்கள் அவர் உங்ககிட்ட எல்லாம் சொன்னதோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எதுவுமே எனக்கு புதுசு இல்லை, நீங்கள் இன்றைக்கி பேசுனது தான் எனக்கு புதுசு, இதை நான் கேட்டது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா இது எல்லாமே நான் நீங்கள் என்னெல்லாம் இவ்வளோ நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ நான் அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அது அவருக்கு அவர் சொன்ன விஷயங்களோட நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு புதுசு. அதை இன்றைக்கி கேட்டது எனக்கு இட் கிவ்ஸ் மீ இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ ப்ரௌட் ஆஸ் அ சன். ஸோ ஐ ஹோப் ஐ வில் பி நாட் ஓன்லி ஆஸ் அ ப்ரௌட் சன், ஐ வில் மேக் ஹிம் ப்ரௌட் சம் டே சம் பாயிண்ட். தேங்க்யூ. நாளைக்கு பரீட்சா குழு முழுவதும் புறப்பட்டு மதுரைக்கு நாடகம் இன்னைக்கே இந்த பாட்டியே கொண்டாடி Hey, bye!